கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு 276 தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் 59வது தலம். 276 அப்படின்ற கணக்கில் பார்த்தோம் என்றால் 122வது தலம். இந்த தலம் நிறைய பேருக்கு பிடித்த தலம், நிறைய பேருக்கு அருள் வழங்க வேண்டிய தலம், கிடைக்க வேண்டிய தலம். அதுதான் சேஷபுரி. எங்கே இருக்கு? திருப்பாம்பூரம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இறைவன் பெயர் சேஷபுரீஸ்வரர், அம்பிகை பெயர் வண்டு சேர் குழலி. அதாவது அவளுடைய குழலில் இருக்கிற நறுமணம், அவளுடைய நறுமணமிக்க குழலில் இருக்கும் மலர்களை வண்டுகள் சேர்ந்து மொய்த்து கொண்டே இருக்குமா. அதனால் வண்டு சேர் குழலி என்பது அம்பிகையினுடைய அழகான பெயர். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் சேஷ தீர்த்தம். ஊரினுடைய பெயர் சேஷபுரி திருப்பாம்பூரம். தேவார முதலிகள் மூவராலும் போற்றப்பட்ட தலம். அதாவது வாழ்க்கையில் சிலர் தேவையற்ற குடிபோதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பார்கள். அந்த மது பழக்கம் என்பது வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷம் ஆரோக்கியம் அனைத்தையுமே துடைத்து விடும், அது இல்லாமையே ஆக்கிடும் இல்லையா. அப்படி மதுவிற்கு அடிமைப்பட்டு நான் இந்த பழக்கத்திலிருந்து மாறி ரொம்ப பக்தியோட குடும்பத்தையும் வாழ்க்கையும் திறமையாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாம்பூரம் வந்து குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜை செய்தால் அந்த தவறான பழக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். பொதுவாக கோயில்களில் ராகு கேதுன்னு தனித்தனியாக தான் இருப்பாங்க, ஆனால் இந்த இடத்தில் ராகு கேது இருவரும் ஒரே சரீரத்தில். நான் ராகு கேது எப்படி ஒருத்தருக்கு தலை பாம்பு இன்னொருத்தருக்கு கால் மட்டும் பாம்பு, ஆனால் இவர்கள் இருவரும் இணைஞ்சால் முழுக்கவே பாம்பாக மாறிவிடுவார்கள். அப்படி ராகுவும் கேதுவும் இணைந்து அவர்களுடைய மனத்தில் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்ததால் எல்லாவித நாக சர்ப்ப தோஷங்களும் தீரும் அற்புதமான தலம். இந்த நாகதோஷத்துக்குன்னே பிரத்யேகமாக திருக்காலத்தி, நாகேஸ்வரம், குழ்பெரும் பள்ளம் இது போன்ற நாகத்தலங்கள் உண்டு. ஆனால் எல்லா தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்ததை விட இந்த பாம்பூரம் என்ற தலம் உங்கள் கனவுகளில் பாம்புகள் வந்தாலும் பாம்பை அடித்து கொன்ற பாவம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இன்னல்களை கொடுத்தாலும் சர்ப்பதோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்துவிடும். ஒரு சமயம் அதாவது அழகா நாவுக்கரசர் பாடுற மாதிரி திரைப்பட பாடல் கூட ஒன்று உண்டு. சுவாமியினுடைய கழுத்தில், சிவபெருமானுடைய கழுத்தில் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அப்படின்ற ஒரு பாட்டு கூட ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமியினுடைய சிரசில் பாம்பு, அவருடைய கழுத்தில் பாம்பு, அவருக்கு ஆபரணமாகவே பாம்புகள் தான் இருக்கும் சிவபெருமானுக்கு. அப்படி ஒரு முறை அவருடைய கழுத்தில் பாம்பு இருக்க அவரை வணங்கினாராம் அவருடைய திருமகனார் மூத்த மகன் வேழமுகன் விநாயகர். அவங்க அப்பாவை வணங்கும் பொழுது அங்கே அவருடைய கழுத்தில் இருக்கும் பாம்பு பார்த்தியா, யாரெல்லாம் சுவாமியை வணங்குறாங்களோ என்னையை வணங்குற மாதிரி ஆகுது அப்படின்ற அகந்தை வருகின்றது. யாராவது போய் சிவபெருமான் அவரை பார்த்து வணங்கினாலோ, அவரை நமஸ்கரித்தாலோ அவருடைய கழுத்தில் இருக்கும் அந்த உயிரினங்களையும் நமஸ்கரிப்பது போல தானே. அதனால் அவர் திருமேனியை தீண்டும் அந்த பாம்பிற்கு அவ்வளவு ஆனந்தம். பார்த்தியா, எல்லாரும் எனக்கும் தான் வணக்கம் சொல்கிறாங்க. பிள்ளையாரே பெரிய கடவுள், நம்ம இறைவனுடைய மூத்த மகன், அவர் கூட என்ன வணங்கிட்டார் பார்த்தியா அப்படின்னு ரொம்ப ஆணவம் வந்துடுச்சு. இறைவன் கிட்ட நான் என்ற அகந்தை மட்டும் இருக்கக்கூடாது, நீதான் சர்வம் அப்படின்ற சரணாகதி லட்சணத்தோடு இருந்தால் இறைவன் எப்படி பார்த்துப்பார் தெரியுமா? தஞ்சம் என்று ஓடி வந்த சந்திரனை எங்க வச்சார்? அவருடைய தலையில் வைத்து கொண்டார் பிறைச்சந்திரனை. அபயம்னு வரார். யாரால்? தட்சனுடைய சாபத்தால் அபயம் என்று வந்த சந்திரனை அபயம் அளித்தால் போதும், ஆனால் அவரை எடுத்து தலைமேல் வைத்து கொண்டாடும் தெய்வம் அல்லவா, அவரிடம் அன்பு மட்டுமே வேண்டும். கொஞ்சம் ஆணவம் இருந்தாலும் இறைவனிடம் நெருங்க முடியாது. இந்த ஆணவம் வந்ததால் இந்த பாம்புக்கு மட்டும் இல்லை, பாம்பு இனத்திற்கே
அவர்களுடைய சக்தினா எதுங்க? ஒரு பாம்பிற்கான சக்தியே அதனுள் இருக்கும் விஷம். அந்த விஷத்தை கக்காமல் இருந்தால்தான் காலப்போக்கில் அது வந்து பார்த்திங்கன்னா நாக ரத்தினமாக மாறும். அதனால் நாகத்திற்கு பலமே அதனுடைய விஷம். எல்லா பாம்புகளும், பாம்பு இனமே விஷமின்றி போகட்டும்னு சொல்லிட்டாங்க. விஷம்னா பல் புடுங்கின பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ விஷமே இல்லாததால் பாம்புகளுக்கான பயமோ மரியாதையோ இல்லை. அதனால் ரொம்ப வருத்தப்பட்ட எல்லா பாம்பு அத்தனையும் போய் அவங்களுடைய தலைவர் நாகராஜன் ஆதிசேஷன் இவர்களிடம் முறையிட, ஆதிசேஷன் தலைமையில் எல்லா பாம்புகளும், கார்கோடகன், வாசுகி, தட்சன், இப்படி இருக்கிற எல்லா பாம்புகளும், பத்மன், இவர்கள் அனைவரும் வந்து இறைவனிடம் மன்றாடி இந்த தலத்தில் இறைவனை பூஜித்தார்கள். அதனால் உங்களுடைய ஆணவத்தால் இதை செய்தேன் என்று அவர்களுக்கு தேவையற்ற ஆணவம் வந்ததை உணர்த்தி, ஒரு இது வந்து பாம்புகளுக்கு மட்டும் இல்லை, நாம் நினைக்கிறோம் இல்லையா என்னால் தான் இது, நான் நினச்சா அதை பண்ணிவிடுவேன், எல்லாம் நான் என்னால், இதெல்லாமே இறைவனுடைய அருளோடு நடக்கின்றது. இறைவனுடைய அருள் கொஞ்சம் இல்லை என்றாலும் என்னால் ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அந்த ஒரு உண்மையே அந்த பாம்புகளுக்கு உணர்த்தும் விதமாக நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல். அதனால் இந்த பாம்புரம் வந்து பாம்பு இனங்களை இறைவனை பூஜித்து அருள் பெற்றதால் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு சென்றால் நாகங்களால் ஏற்படும் தீமைகள் இருக்காது. யாருக்காவது நாகதோஷம், சர்ப்பதோஷம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பாம்புரம் என்ற சேஷபுரிக்கு வாங்க, வந்தா எல்லா விதமான நாகதோஷங்களும் உங்களை விட்டு அகன்றுவிடும். பாம்புரத்து ஈசனார் உங்களுக்கு அதற்கான அருளை வழங்குவார். ஆணவம் என்ற ஒன்றை விடுத்தால் போதும், இறைவனின் அருளை நாம் பெற்றுவிடலாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். Thanks for watching கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.